முருகா, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சார், முருகா, எவனோ எல்ஐசியில பணம் போட வந்திருக்கான், கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரே அமுக்கு அமுக்கிட்டு வந்துடுறேன். யார் நீ? வணக்கம் சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் நீ? எல்ஐசியில பணம் போட வந்தியா? இல்ல, வேற எதுக்கு வந்த? வீடு வாடகைக்கு வேணும். வீடா? உன்னை நம்பி எப்படி கொடுக்கறது? ஒன்னாம் தேதி ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவ, மத்தவெல்லாம் எப்படா கொடுக்கறது? ஒன்ன மாதிரி நாயங்கெல்லாம் இருக்கிறதுனாலதான் வீட்டுக்கார நாயங்களும் சேர்ந்து கட்டு போயிருது. இங்க பாரா, வீடு கொடுக்கறதுன்னா அதுக்குன்னு சில கண்டிஷன் எல்லாம் இருக்கு. என்ன? நம்பர் ஒன் கண்டிஷன், வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும். நம்பர் டூ, செவரு பூரா ஆணி அடிக்கணும். நம்பர் த்ரீ, கக்கூச கழுவவே கூடாது. நம்பர் போர், எச்சிய நடு வீட்டுக்குள்ளதான் துப்பணும். நம்பர் ஃபைவ், வாடகைன்னு ஒன்னு கொடுக்கணுங்கறத நீ மறந்துடணும். அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்து அளவுக்கு நீயும் அவனும் கட்டி பிடிச்சு உருளணும். இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நீ ஓகே சொன்னா உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார், எல்லாமே தலைகளா இருக்கு. தலை கீழாவும் இருக்கும், தலை மேலாவும் இருக்கும். இது என்னத்த கண்ட? அங்க வந்து பாரு அந்த காட்சிய. போடா என்ஜாய். என்ன சார் இது? இந்த காமல் ஒரு டிசிப்ளினா இல்லாம இருக்காங்க. டேய், முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா? கேட்டா சொல்ல, இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதுடா. இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும். அந்த ரெண்டு நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், பொங்கல் எல்லாமே. பாத்தியா, காம்பவுண்டே குதூகலமா இருக்கு. வாட் இஸ் த டைம் யா? 9 யா? ஓ, இட்ஸ் ஆல்ரெடி லேட் யா. யா யா, கோ யா, ஐ வெயிட் யா. ஓ, டிசிப்ளின் யா, லெட்ஸ் மூவ் யா. தாத்தா, நீங்க வச்சு கொடுத்த கடை இன்னைக்கு பிசினஸ் ஓஹோ நடக்கணும். முத முதல்ல ஆபீஸ் போறீங்க, ராபுகாலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க. சார், நான் சொல்ல, ராபுகாலம் வந்தாச்சு. வணக்கம் சார். அதை நீயே வச்சுக்க. எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க. ஏண்டா இளவு கூப்பிடுறியா? முத முதல்ல வேலைக்கு போறாரா? அதுல சார், எங்க சித்தப்பா எல்ஐசி பணம் போட்டு வச்சிருக்காரு. நீங்க பெரிய ஆபீசர், எடுத்து கொடுங்க சார். உங்க சித்தப்பாவை கூட்டி எடுத்துறேன் சார். விளையாடுங்க சார், அவர் தான் செத்து போயிட்டாருல. பணம் வேணா செத்தவன தோண்டி எடுத்துருவாடா. சார், நீங்க சொல்லுங்க சார். நம்ம ஏரியால இருக்காரு, கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க. நீங்க சும்மா இருங்க சார். இந்த நாய் எல்லாம் எவ்வளவு போட்டுருப்பா? 50 பைசா, 75 பைசா போட்டுருப்பா. அதுக்காக நான் டைத்த வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா சார்? அதுவும் மடல சார். வாய முடா, ஷட் அப் யுவர் மவுத். ஐ அம் க்ளோஸ் கணக்குல டீல் பண்ணிட்டு இருக்கேன். கெட் அவுட் மேன், லெட்ஸ் மூவ். காப்பாத்தி நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறா. என்ன பேப்பரு, எந்த நாய் உட்கார்ந்துருக்குனே தெரியல. கேப் மாதிரித்தனத்துக்கு ஒரு அளவே கிடையாதா?
ஆபீஸ் பேனா ஓட்டேங்க பாருங்க, கையெல்லாம் ஒரே இங்க், பாக்கெட்ல இங்க. இவனும் நம்மள மாதிரி இங்க தடவி இருப்பானா? சேச்சே, சின்ன பையன், படிச்சவன், வேலைக்கு போயிருப்பான். என்ன யோசிக்கிறீங்க? 10 வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா? இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானோ? சேச்சா, இருக்காது. 7 கழுத வயசாச்சு, வேலை இல்லாமல இருப்பா. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஆபீஸ பத்தி நினைச்சேன். ஆமா, உங்க ஆபீஸ் எப்படி? நல்ல சென்ட்ரான இடம், பெரிய ஆபீஸ். கூட வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி? நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல, முதல்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் அவங்கவுங்க அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நானே வேலைய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பியூன் வந்தான், 6 மணி ஆச்சு ஆபீஸ போட்டுன்னு சொன்னான். அப்பதான் எனக்கு சுயநினைவே வந்தது, இது வேலையில அவ்வளவு கான்சென்ட்ரேஷன். கோயம்புத்தூர் காரல்ல அப்படிதான் இருக்கணும். பல பேர் வந்து போற இடம், பளிங்கு கல்லியே கட்டுனது. ஆமா, தொந்தரவு அதிகமா இருக்குமே. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு. 10 வருஷமா அதே ஆபீஸ், அதே வேலை, அதே சீட்டு. போக போக தெரியும். நாயே, எந்த நேரத்துல என்ன பாட்டுறா பாடுற? சார், வச்சுக்காதீங்க, எதாவது சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தாண்டா அடிக்கிறேன். அட விடுங்க கோபால். ஆமா, என்ன இன்னைக்கு வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க சார், தினசரி யூனிங்ல லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போவேன். அங்க இருக்கிற பிள்ளைகள்லாம் செட்டப் பண்ண வேணாமா? அதான் மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன். ஏய் கண்ணா, அழகுக்கு எதுக்குடா அழகு? சார், ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வையே. தேங்க்யூ ஜென்டில்மேன். ஹலோ ஹலோ சார், சார் சொல்லுங்க சார். ஹலோ, இது பிளாக்மெயில், நான் கோர்ட்ல கேஸ் போடுறேன். போட்டுக்கடா. ஹலோ, நான் லேடி ஹாஸ்டல் போறேன். அங்க பீதர் எல்லாம் வெயிட்டிங். ஏன் பீதர் கெடுத்துறாதீங்க? நீயே எத்தனை நாள் போவே? சீக்கிரம் வாங்க கோபால், இது வரைக்கும் நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல. ஐயா, பாட்டி பார்த்ததே இல்லையாடா. ஐயோ, நான் போடா போடா நான் சார். காலத்துனே ஆட ஆழக்கூடாது. சீட் ஜம்ப். மேடம், எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணும் நடக்கல. ஏதோ சம்திங் நர்வஸ் வீக்னஸ் போல் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வைத்தியத்தை பாருங்க, எங்க கைய காட்டுங்க. இதான் சான்ஸ், ஒரு தடவை தொட்டுக்கலாம். அவன் பொழைக்கிறதும் பொழைக்காது, இந்த கையில் தான் இருக்குதுயா. பாலு, பாலு. யாரது? அம்மா, குளிர்தே தாங்க முடியலையே. முடியலப்பா. பாலு, பாலு. யாரது? பேயா? இல்ல, நான் சுமித்ரா. ரெண்டு பொண்ணு தானே? அக்கா, பக்கத்துல போய் உட்காரு. சரிடா. ஐயோ, தாங்க முடியலையே. தலை எடுத்து மடியில வச்சுக்கோ. மெதுவா மெதுவா. தைலத்தை நல்லா தேயி. ஐயோ தாத்தா, நீங்க போடுறதுக்கு என்னைய கூப்பிடுறீங்களா? வந்துடவா. இல்ல பாலு, நான் இருக்கேன். பாலு, இருப்ப? நான் இருக்க மாட்டேனே. ஐயோ, எங்க அம்மா கூட இதே தான் தேய்ப்பா. ஓகே, பாட்டி கிச்சி பிடிச்சிருக்குவோம்.
இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே. ஏமா ஒரு லைன் முழுசா பாட மாட்டீங்களா? என்ன உடம்புக்கு எப்படி இருக்கு? ஐ அம் ஃபைன். யோ நான் உன்னை கேக்கலையா? உன் ஃப்ரெண்ட் பாலு உடம்புக்கு எப்படி இருக்கு? அவரும் ஃபைன். நீங்க யார கேட்டீங்க? பாலு. ஐயோ அத நான் எப்படிமா சொல்லுவேன். அவரே பேட் கண்டிஷன் தாண்டிட்டாரு. காட் கிரேஸ். தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஐ ஃபீவர். அம்மா அவளிடம் கண்டு அந்நாளில் இல்லாத பொன்னான எண்ணங்கள் அனுபவம் அவளிடம் கண்டு. ஏன் இப்படி பேர் மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு பொறாம ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? அது வந்து என்ன வந்து come on enjoy ராத்திரி சுமித்ரா வந்து அந்த எண்ணெயை எடுத்து என் உடம்பெல்லாம் தடவி சூடு கலப்ப தேய்ச்சி என்னன்னு சொல்றது. அப்படியே நடிச்ச நடிப்புல மேடம் ஆடி போயிட்டாங்க. இதுக்காக நான் சாக்கடையில கூவத்துல வேணாலும் குதிப்பேன். குதிங்கப்பா. நல்ல ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரு ஐடியா? நானா? இல்ல இதெல்லாம் பொய். ஸ்டாப் இட். ஏய் என்ன லேட்? சார் கதவு கொஞ்சம் ஒத்துழைக்கிறேன் சார். இந்தா சார் கொஞ்சம் பாத்து கொடுங்க சார். ஒருவே நீங்களே வச்சுங்க. சரி சார். ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்களே வச்சுக்கிறீங்களே. தானா ஏ வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? யார் சார் வரே? ஹலோ குப்டிங்களா? சட்னியோட நீயா? மன்னிச்சுடா பொறுத்துட்டு எனக்கு வச்சு இட்லி திங்கிறியே, இது உனக்கே நியாயமா? என்ன திட்டுறியா? நான் ஒன்னும் அவ்வளவு இறக்கம் இல்லாதவ இல்ல. 50-50. உனக்கு ஒரு இட்லி எனக்கு ஒரு இட்லி வரட்டுங்களா? தேங்க்ஸ் பா. பாலு பாலு. இங்க இட்லி வச்சிருக்கமே எங்க? அது காக்கா தின்றுச்சு. காக்கா தின்றுச்சா? 10 வருஷமா இங்கேயே இருக்கிற எனக்கு தெரியாத காக்காயா? சம்திங் ராங். அட அதை விடுங்க. வீட்டுக்காரமா பேத்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை தரணும்னு சொல்லிட்டு போச்சு. வாடகை கொடுத்துருவோம். கொடுப்போம். என்ன கொடுக்க வேண்டாமா? இல்ல வாடகையை நீங்க கொடுக்கறீங்க இல்ல நான் கொடுக்கறேன் இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்கறோம். ஏன் பேங்க் இன்னும் ஹாஃப் ஆன் அவர் ஓபன் ஆயிடும். உங்களுக்கு மை பேங்க் இஸ் ஆல்வேஸ் ஓபன். வாங்க பேங்க் போலாம். ஒரு சைக்கிள் குடியா? நீ யாரு எனக்கு தெரியாது. உன்னை எங்க எப்படியா சைக்கிள் தரது? நீ கூட எனக்கு யாருன்னு தெரியாது. நான் வந்து உங்களுக்கு சைக்கிள் கேட்கல, கொடுத்தாதான் என் பழக்கமாகும். எனக்கு பழக்கமெல்லாம் ஒண்ணு வேணாம் சாமி. நீ போ. அந்த டிராபிக் போலீஸ் பொன்ராஜ் இருக்கிறாரு, அவர் என் மச்சா. அவரே சொல்ல சொல்லு, சைக்கிள் தரேன்.
எனக்கு மச்சா. என்னையா ஏன் சார் குடுக்கலாமா? அவனுக்கு குடுத்து தொலையா. ஓகே ஓகே ஓகே. என்ன எடுத்துக்கிட்டுமா? நீ வந்த நேரம் என் கடையில எல்லா சைக்கிள் வெளியே போயிடுச்சு. நேத்தான் ஷோரூம்ல இருந்து புதுசா வாங்கிட்டு வச்சிருக்கேன். எடுத்துட்டு போய் அசத்து வாடகை. ஓகே சபா, இந்த டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா பேசாம பர்த் கண்ட்ரோலே பண்ணலாம். என்ன பஞ்சரா? இல்ல சார் பண்ணிருக்கிறேன். வீலுக்கு தானே? ஆமா. வீட்டுல விசேஷமா? மச்சான் வந்திருந்தாரு. எனக்கு மச்சானும் கிடையாது, மாமனும் கிடையாதுரா. விளையாடா சார். சேஃப் சொட்டை போட்டவரு உங்க மச்சான் சொன்னாரு. நான் இங்கிருந்து சைக்கிள் கொடுக்கலாமான்னு உங்கள்கிட்ட கேட்டேன். நீ குடுன்னு சொன்னீங்க. என்னோட புது சைக்கிள் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேங்க. எல்லாரும் வீடு போய் சேர்ந்து பாரு சார். டேய், நான் அவனுக்கு 100 ரூபாய் சிலதெல்லாம் கொடுத்தேன் உன்னைய. ஏன் சார் அவன் பக்கம் பாத்துட்டு இருக்கீங்க சார்? என்னோட புது சைக்கிள் தூக்கி போயிடுறேன் சார். போலீஸ்காரங்கிட்டயே கைவரிசையை காமிச்சிட்டான். இன்னைக்கு அவள் ஒரு நாளைக்கு மாட்டான். ஒரு இடிச்சு வயிறு மாட்ட மாட்டேங்கிறானே. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை கொடுக்கலன்னா ஒட்டி சட்டி எல்லாம் தூக்கி வெளியே அணிஞ்சிருவாளே. அதே யாரு டபுள் ஆக்டிங்க? போக போக சாப்பிட்டே இருங்கப்பா. இன்னொரு வாழைத்தாரும் இன்னொரு பொறி முட்டையும் வாங்கி தரேன். மம்மி எலிபண்டா? அடேங்க அப்பா, இது என்ன வீடா இல்ல காடா? உள்ள இருந்து எலிபண்ட்ஸ் குரூப்பே வந்துட்டு இருக்குது. நைனா, திருப்பதியில கடல் இருக்குமா? நைனா, கப்பல்ல போற நைனா? கப்பல் கவுந்துரு நைனா. ஏங்க குழந்தைகளை திட்டிட்டே இருக்கீங்க? ஏடி குழந்தைகள் ஆயுது பூதங்கடி. இவங்க என்னமோ சினிமா இருக்கிற மாதிரி அவங்கள பூதம்ங்கிறாங்க. டேய், மொத்தமே பூத குடும்பம்டா. சாமி கும்பிட்டு புறப்படுவோமா? எப்படியும் திருப்பதி இருந்து தெரியும் வரை 7 நாள் ஆகும். ஓ, யானைங்க எல்லாம் சர்க்கஸ்ல ட்ரைனிங் எடுத்திருக்கும் போல் இருக்குது. ஏழுமலையா, கோயில் கோயிலா ரெண்டு வருஷத்தையும் கூட்டிட்டு போறேன். எந்த கூட்டத்திலேயாவது தொலைஞ்சு போயிருவாங்களு பாக்குறேன். தொலைய மாட்டேங்கிறான்களே வெங்கடாஜலபதி. இந்த தடவையாவது ரெண்டு பேரும் தொலைஞ்சு வாங்கணும். இல்லையா உன் கோயில் உண்டியிலேயே ரெண்டு பேர்த்தையும் தூக்கி போட்டுருவேன். ஆமா. டே டே வெங்கடாஜலபதி பாவம், விட்டுருங்கடா. அப்பா சீக்கிரம் வாடாப்பா. வண்டியிடப்பா. ஓ சரி, இனி வீட்டை வித்துற வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த ஏரியால ஏதாவது வீடு டீசெண்டா வாடகை கிடைக்குமா? யூ வாண்ட் ஹவுஸ்? யா. See the best house. That house. Okay, house. Beautiful. You are very lucky man, magic man, gentleman, but not old man. Of course. இதே தான் என்னோட அஞ்சாவது wife கூட சொல்லுவா. One more repetition. Fifth wife. Head down. Thank you. Shall we see the house now? A little more. Thank you. ஏண்டா இது முடியா கம்பியாடா? கண்ணை இந்த குத்து குத்திட்டு போறான். Come on, come on. Quick, quick. Wait, wait, man. Quick, yeah. ஏய், ஏன் டென்ஷன் ஆகுற? இருக்கிற 4-5 கம்பி உளுந்துற போகுது. ஏண்டா பூட்டு நக்கற? பாத்துல இதுக்கு முன்னாடி என்ன பாத்துருக்க? பாத்துருக்கேன். Why so much of this? This street all house my house. அதாவது இந்த தெருவில் இருக்கிற வீடு பூரா என் வீடு. அப்படியா? Shut up your mouth. Open the door. கம்மியா வாடா காட்டுறேன். இதான் வீடு பாத்துக்க. ரொம்ப சுத்தாத பொத்தனை கீழே வந்து கைய கால உடைச்சுக்குவேன். ஆமா, வீட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல பிகர்ஸ் இருக்க? இந்த வீட்லயே 4 பிகர்ஸ் இருக்கு. ஆனா நீ தாங்க மாட்டேன். ஒரு மிஸ்டேக். நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் இருக்கிற ஏரியால என் வீட்டை சுத்தி ஒரே பிகரமயம். எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஐ லவ் ஒரே தொந்தரவுங்க. இந்த மூஞ்சிய பார்த்து அட மவன. அதனாலதான் நான் வேற வீட பாக்குறேன். அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா, இல்ல உன் தொந்தரவு தாங்க முடியாம உன்னை துரத்தி விட்டாங்க? படுவா, என்ன டச் பண்ணி பேசுற? அப்புறம் வீடு கிடைக்காது. ஐ வாண்ட் யூ சார். ஆமா, என்ன வாடகை? எவ்வளவு அட்வான்ஸ்? வாடகை சிம்பிள் தான், 1000 ரூபீஸ். அட்வான்ஸ் 10,000 ரூபீஸ். என்ன இல்லையா? நானா இல்லங்கறது ஒண்ணுதான், நோங்கறது ஒண்ணுதான்டா.
பாடமே குடுக்கல, அதுக்குள்ள மேல வைக்கிறேன். அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால பரவாயில்ல, ஜஸ்ட் 2000 ருபீஸ் சேஞ்ச் தான் கொண்டிருக்கேன். ஓகேயா? ஆனா நீங்க என்னங்க சார், மனுஷனையே மனசு நம்பும் போது நான் உங்களை நம்பாம இருக்க முடியுமா? வைக்கலண்டா கை வைக்கிறேன், பணம் தடுமேன். என்ன நான் எண்ணிக்கிறேன், பெட்ரூம் எங்க இருக்கு? அது வீட்டுக்காரன் தான் கேட்கணும். தேங்க்யூ. ஹலோ, வி வில் மீட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். ஜென்டில்மேன், ப்ளீஸ் டு மீட் யூ. சரிடா நாயா. ஐயோ, யான கூட்டம் ரிட்டனா? நாளைக்கு బాబా మీరు అలాగలి చూడండి, నేను ఇలాగలి చూస్తున్నాను. మంచిది, బాగా చూసి రండి. బావా బావా, నీకు ఐస్ ఐస్ అడుగుతున్నాడా? తీసిరా, రంగమారా. வணக்கம், நமஸ்காரம். திஸ் இஸ் நைஸ் பிளேஸ், இது ஒரு நல்ல இடம். ஆட பிச்சைக்கார நாயே, இத முன்னாடியே சொல்லி இருந்தா எனக்கு கொஞ்சம் சௌகரியமா இருந்திருக்குமே. டே, 100 வருஷமா நான் இங்க கைடா இருக்கிறேன். ஐ ஆம் எ கைட். என்ன ஃபாலோ பண்ணா நான் இந்த இடத்தை எல்லாம் சுத்தி காட்டுவேன். 100 ரூபீஸ் கொடுப்பியா? இஸ்தானடி, சரி வாடா. வணக்கம் சார். நமஸ்காரம் சார். இங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காமிப்பேன், ஒரு 25 ரூபா சார்ஜ். பாபு, நாக்கு தமிழ் தெரிவதோ? தமிழ் தெரியாதா? சௌரியமா போச்சு. 75 வருஷமா நான் இங்கதான் எல்லாரும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். 100 ரூபா, 100 ருபீஸ் சார்ஜ். இந்த சைட் இருக்க, இத நரசிம்ம பல்லவருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். அட்டனா, 8 நாளுக்கெல்லாம் இத தரமாட்டாங்கடா. ஆல் பீப்புள்ஸ் கம்ஸ் சீ திஸ் கல்வெட்ஸ். டே மண்டையா, இந்த சிலை எல்லாம் 10ஆம் நூற்றாண்டுல செஞ்சது. செய்யும் போது சின்னதா இருந்தது, மழை பெஞ்சு வளர்ந்துருச்சு. வாடி, உனக்கு இருக்குடி. இந்த பூனை இருக்க, இத முதலாம் நரசிம்ம பல்லவர் பாகிஸ்தானோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு என் நாட்டு வழியா வரும்போது நான் அவருக்கு இத பிரசன்டேஷன் பண்ணேன். அலிபாபாவும் 40 திருடர்களும் இங்கதான் தங்கியிருந்தாங்க. நுவு ஏன் செத்தாவ? புரியல, எனக்கே புரியல. அலிபாபா, நலப்பை, தொங்குலு இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தாங்க. பயமுடுறா, பயமா இருக்கு. வாடகை தரலன்னு போன மாசம் தான் எல்லாரும் காலி பண்ண சொல்லிட்டேன். அழக பத்தி எவன் பேசுறது இல்ல. வா ரெண்டு ராங்கடா. டேய், இதான்டா 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டிராகுலா. டேய், இதுதான் ஜுராசிக் பார்க். இந்த டிராகுலா இருக்கே, இது டிராகுலா காது. டேய், காது இல்லடா டிராகுலா. லேது, ஜுராசிக் பார்க் காது. டேய் மண்டையா, இது ஜுராசிக் பார்க் காது இல்ல, வெறும் ஜுராசிக் பார்க். இது ஏனுகு? ஏனுகுவோ எருமுகுவோ? 100 ரூபா பணம் தர்றா. லேது, இது ஏனுகு, ஜுராசிக் பொய் செப்தாவு. பொய்யாவே இருக்கண்டா மண்டை. 100 ரூபா பேசினல, எடு. போய்க்கு வேணா 5 ரூபா கழிச்சுக்கோ. 95 ரூபா எடுறா. நீ போய் செத்துனாவும் நான் பாவன் அடிகேசிஸ்தானும். அடிகேசியாவது புரிகேசியாவது பணம் தர்றா. இவனும் நீங்களா 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 டிவிஎஸ்ல வேலை செய்யறேன்னு சொன்னீங்க.
எல்ஐசில வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. ஃப்ராடே நீங்க ஒழுக்கமாக்க. மனுஷன் இருந்தா மானத்தோட வாழணும், உழைத்து வாழணும்னு பெரியவங்க எதுக்காக சொல்லிட்டாங்க? உனக்குலாம் அது எங்க புரிய போகுது? உன்ன மாதிரி நான் பொறுப்புல வாழ்ந்துருந்தா இந்த பெட்டி, இந்த வண்டி, அந்த கழுத, இவ்வளவு சொத்துக்கு நான் எப்படி அதிபதி ஆக முடியும்? இல்லைன்னு தேடிவரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத பரம்பரையில பிறந்தவன் ஓய்ட்டு பார்த்தா பாமா இருக்கு. தாமட்ட விட்டு தரச்சிட்டாங்க பாலு. நீ இங்கே தங்கிங்க, போனா போது வேலை போட்டு கொடுக்க. பட் ஒன் திங், என்கிட்ட வேலை செய்யறேன்னா சில கண்டிஷன் எல்லாம் இருக்கு. கண்டிஷன் நம்பர் ஒன், அமுக்கி விடுங்க. நல்லா அமுக்குங்க. பட்டு போன்ற மேனிக்கல. நோடிய பூல் போபால் பாத்து வாஷ் பண்ணு, ஸ்கின் பாயிலா போகுது. மூணு பேபிஸ் ஆஸ்திரேலியா இருந்து கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா? நான்சன்ஸ். கம் ஆன் கேர்ள்ஸ், கேரியர் ஊற்று. கண்டிஷன் நம்பர் 2, once you walk so late in the morning light, every day I just to go to open up eyes and thoughts, don't want the morning. என்ன இப்படி பார்த்து நிக்கிற? மூணு பேபிஸ் கேட் பண்ணு. யா கேட்ச், இந்த பேபிஸ் இல்ல அந்த பேபிஸ். நான் பேபிஸ் நினைச்சேன், இந்த பேபிஸ் நீங்க கேட்ச் பண்ணீங்க. என்னது நீ கைநாட்டா? இல்ல இந்த கன்சர்ன்கெல்லாம் இப்படித்தான் சார் போடணும். அப்புறம் இந்த சட்டையை உள்ள விட்டுக்கிறது, கை கட்டுறது, இதெல்லாம் நான் பார்க்க கூடாது. நீங்க பாக்காதீங்க. என்ன சொன்னீங்க? எங்க சித்தப்பா நாளனா எட்டனாத்த எலசில போடுவாரோ? ஐயோ உங்க சித்தப்பா கோடி கணக்கில் போடுவாரு. இந்த அட்வான்ஸ். இது நம்ம கன்சல் கொடுக்கற யூனிஃபார்ம் பொறுப்போடு. நல்லா இரு. என்னது தூம் பண்ணுங்க சார்? நல்ல சகனம் வச்ச. என்னது ரெண்டாவது தூம் பண்ணுங்க சார்? நல்ல நல்ல சகனம் வச்ச. உசுருள்ள வரைக்கும் உத்தமரா வாழ்ந்தவர் எங்க தாத்தா. யாருங்க இவருங்களா? ஆமா இவரை கும்பிட்டுக்க, அப்பாவது உனக்கு நல்ல புத்தி வரானு பாப்போம். உனக்கு வேலை செய். ஆல் இண்டியா ரேடியோ நேயர் விருப்பம். பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்ட ரோ சுற்றம் என்ன? மாற்றம் என்னது ஒரு லேபர் லவ் பண்ற தப்புங்களா சார்? உனக்கு வேற வேணுமா? வேணாமா? வேணுங்க சார். போய் உலக கழுதை குளிப்பாட்டு. எஸ் சார். ஐ அம் ஓனர் ஆஃப் த கன்சர்ன். திஸ் இஸ் எ பிளாட் லேபர்ஸ்.
ஆமா நீங்க நான் எதிர வீட்டு மாட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கேன். என் பேரு துர்கா. ஸ்வீட்னே எப்படி கீழே விழுந்தது சார்? கை தவறி கீழே விழுந்துச்சு. கையில ஒண்ணா இங்கதானே விழுந்து அங்க எப்படியா போச்சு? புயல் அடிச்சுட்டு போயிருச்சு சார். அப்புறம் குடிச்சுக்கிறேன். லஸ்மோ என்னது துணைக்கு தண்ணி அடிச்சிருங்க சார். அதான பாத்தேன். மை ஸ்வீட்டி கம் கம் ஆன் யா. இது ஒரு கன்சர்ன், இவ ஒரு ஓனர். ஹலோ, என் ஜாக்கி நைன் பண்ண கொடுத்தேன். ஐன் பண்ணியா? என்னது நம்ம சைட்டு துர்காவை காணமே, எப்படி செட்டப் பண்ணிட வேண்டியதான். என்னது என்னை அந்த நறுமண தைலத்தை கலக்கல எல்லாத்தையும் குழப்பித்தானு வச்சிருக்கேன். என் மூக்குக்கு வரலையே? அது மூக்கா இருந்தா வரும். ஓ பால், செய்வன திருந்த செய்யணும் படிச்சது இல்ல? இல்லைங்க. என்ன மாதிரி எஜுகேட்டா இருந்தா பரவாயில்ல, உன்ன மாதிரி கண்டுபிடிச்சு கேட்க போகுது. சரி சரி, வேலையை தொடங்கலாம். என்ன அது கையா காலா வர கிட்ட மாதிரி இருக்கு? கைதாங்க சார், கொஞ்சம் சொரசொரான் இருந்ததுங்க. ஓஹோ, ஐ சி. ஆங்க பைய பைதானுங்க. மெதுவா 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 வாங்க. அடிங்க. ஹாய் புஜ்ஜி. டார்லிங், என் அழகு எப்படி? உன்னகத்தை கண்ணியர்கள் சொன்னதினாலே உள்ளமெல்லாம் உன்வசமாயானதினாலே கண்ணியந்தன் மீதில் ஆசை கொண்டதினாலே காரியம் நிறைவேறும் எந்த எண்ணத்தை போலே. ஹாய் கோபால், மறைக்காத பத்தலப்பா. முன்னாடி தேஜாச்சி போதும் போ. ஹாய் ஹாய் சில்பன். கோபால் லவ் பண்ணிருக்கல போப்பா. ஆ பண்ணுங்க சார். ஹாய் என்ன விட்டியா விடுறீங்க சார்? ரெண்டு நாள் சரியா கேட்கல. இனிமே எப்பவும் கேட்காதுங்க. நீங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க. காத கொஞ்சம் வசமா காட்டுங்க. I love you. நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலமன புரிந்தேன். நான் ஏன் பிறந்தேன் என்ன திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பத்துதல்? நான் எனதென்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பிறருக்காக வாழணும், அதான் வாழ்க்கை. போபால், இந்த மெழுகு பத்திருக்க அது தன்னையே. இப்படி நாய் மாதிரி ஊழ விட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருந்து எல்லாம் வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் போடி போயிருவாங்க. அது தன்னையே அழிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அழிச்சு கொடுக்கலையா? அதே மாதிரி வாழ ஆசைப்படுறப்பா. ஓஹோ, அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கீங்க? ஷூர், டெஃபினிட்லி. பேச்சு மாற மாட்டீங்களே? ஹரிச்சந்திர கூட அப்பப்ப பொய் சொல்லிருக்கலாம், அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். அப்ப ரெடி ஆயிக்கடா. என்ன டாவா? ஆமா. ஐயோ, என் காலே. அப்ப தலை ஒண்ணுது இல்லையா? ஐயோ, என் தலையா. கால் ரொம்ப வலிக்குதா? சமா, என்னங்க இந்த கைய புடக்குறீங்க? யோ, கைய பிடிக்கலையா? பல்ஸ் பாக்குறேன். பல்ஸ் வாயில் இருக்கிறது பாருங்க. யோ, அது பல்லு, நான் பாக்குறது பல்ஸ். இது சரியான லோல்ஸ் பால் இருக்குதா? ஆமா, எப்படி இப்படி ஆச்சு? அப்பட காலங்க சாம தர்கால. இவ நம்ம பண்டாட்டிங்க ஆளை பாத்தீங்களா? இந்த நாய் இருக்குங்களா, ராத்திரில தென்னந்தோப்புல போய் கள்ள குடிக்கிறது பழக்கங்க. நேத்து ராத்திரி ஜாஸ்தியா குடிச்சுப்பட்டு வீட்டுல வந்து சத்தம் கொடுத்தாளுங்க. எனக்கு தாங்க முடியலங்க. முடிச்சு தூணல கட்டப்பட்டங்க. கட்டெல்லாம் அவுத்து விட்டு நான் இல்லாத நேரத்துல குரட்டு நாய் மாதிரி கிணத்துல போய் விழுந்து கைய காலெல்லாம் முறைச்சிருக்காளுங்க சாமா. ஆமா, வாயில என்ன இவ்வளவு பெரிய பாஸ்திரி? குப்பரம் விழுந்ததுல வாய் பரசா கலந்து போச்சுங்க. ஓ, மோஸ்ட்லி இந்த பேஷண்ட் ஒரு 10 டேஸ் இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, 10 நாள் இங்க இருக்கணும். 10 நாளுங்களா? ஒரு மாசம் இங்க இருக்க போறதா வேண்டதுலங்க. ஆமா, இந்த அம்மா என்ன கேக்குது? மறுபடியும் கல்ல கேக்குறாளுங்க வா. நான்சென்ஸ். டேய், மறுபடியும் தியாகம் பண்ணணுமா?